அன்பர்களே, நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். இது வந்து உங்களுக்கு தெரியும், குடமிளகாய். ஏற்கனவே அந்த குடமிளகாய் மன தக்காளி ஒட்டு அப்படி பல ஒட்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஏற்கனவே ஒரே குடும்ப தாவரம் என்று நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தோம். இது வந்து உங்களுக்கு கத்தரிக்காய். ஸோ கத்தரிக்காயும் குடமிளகாயும் அருகிலே நாங்கள் கட்டியிருக்கிறோம். இது கத்தரிக்காய் பூ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இப்போது வந்து இந்த இதுதான் இந்த கிளை. இந்த கிளையும் இந்த அதாவது இந்த குடமிளகாய் மரத்திலே இப்போ பாருங்கள், இதை இப்படி நாங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணி ஒட்டி இப்போ நாங்கள் வெட்டி இருக்கிறோம். நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ நீங்கள் அந்த ஒட்டு அப்படி பொருந்திருக்கின்றதை நீங்கள் இப்போ பார்க்குறீர்கள். ஸோ இது வந்து குடமிளகாய் மரம் பாருங்கள். இந்த தடியை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி காட்டி கொண்டிருக்கிறேன். இது வந்து குடமிளகாய் மரம், சரிதானே? பாருங்கள், இது குடமிளகாய். ஸோ இந்த குடமிளகாய் மரத்தில் நீங்கள் இப்படி ஏறி வரும்போது பாருங்கோ, இந்த ஒட்டு பொருந்தி இருக்கு பாருங்கோ. இப்போ இது வந்து கத்தரிக்காய். ஸோ நீண்ட சரியாக ரெண்டு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதத்து பிறகு இந்த பாருங்கள் இந்த பொருந்தின பகுதியை பார்த்துருக்கிறீர்கள். இதை எப்படி அதுக்குள்ளே போடப்பட்டிருக்கின்றும், இது பாருங்கள் குடமிளகாய் தடி, இதிலே வந்து கத்தரிக்காய் எப்படி ஒட்டப்பட்டிருக்கின்றும் இதை பாருங்கோ. இதிலே தான் இந்த ஜாயிண்ட், இதாவது இந்த இடத்திலே வந்து இந்த இடத்தை நீங்கள் இந்த விரல் படுகிற இடத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த இடத்துல தான் இந்த ஜாயிண்ட் இருந்திருக்கு, சரியா? இந்த ஜாயிண்டை நாங்கள் வச்சு வெட்டிக்கிறோம். இப்போ மிக மிக அழகாக பொருந்தி இருக்கின்றது. ஸோ அதன் பின் இந்த தடியை நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறோம். போன இடங்களிலே ஒவ்வொரு இடங்களிலே கட் வச்சு விட வேணுமே சொன்னேன். இனி இதுதான் முளைக்க வேணுமே ஒழிய குடமிளகாய். ஆனால் இதிலே ஒரு குடமிளகாய் இருக்குது பாருங்கோ, அதனாலே நாங்கள் விட்டுருக்குறோம். அதுக்கு பின் இது இப்படி இருக்கும். ஆகவே கத்தரி செடியிலே வந்து அதாவது குடமிளகாய் செடியிலே வந்து கத்தரிக்காயை நாங்கள் ஒட்டும்போது மிகுந்த பலன் தரும். மிகுந்த அதாவது குளிர் வெயில்களை தாங்கி மிகுந்த அதாவது குடமிளகாய் வந்து கத்தரிக்காயை பார்க்க ஃபோஸாக இருக்கும். கணக்க கனிகளை பெறலாம், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக இருக்கும். ஆகவே நீங்கள் வீட்டிலே செய்து உங்களது தோட்டத்தை மேம்படுத்துங்கள். மேலும் பல அரிய தகவலை அறிந்து கொள்ள எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களது நண்பர் நண்பிகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஸோ இன்னும் மேலும் பல புதிய புதிய தகவலுடன் புதிய புதிய பரிசோதனைகளுடன் உங்களுக்கு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.